கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு பலன் அடைந்ததற்கு அடையாளம் அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளம். இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ந்து கொண்டே வருகிறோம் என்று நினைக்கிறார்கள் அல்லது அப்படி அடைய விரும்புகிறார்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளங்கள் என்ன, அதை நாம் இந்த நாளிலே தியானிப்போம். ஒன்று குறித்திய 13:16 வசனம், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். நம் சிறு வயதிலே நாம் விரும்பினவைகள், நாம் விளையாடினவைகள், இவை எல்லாவற்றையும் நாம் பெரியவராகும் போது ஒழித்து விடுகிறோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் மறுபடியும் பிறந்த குழந்தையாய் மாறின நாள் முதல், மனந்திரும்பி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நாம் புதிதாக பிறந்த குழந்தையாய் இருக்கிறோம். வளரும் போது அநேக காரியங்களை நாம் விட்டு விடுகிறோம், அநேக காரியங்களை கற்றுக் கொள்கிறோம். ஒரு பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் என்ன வித்தியாசமோ அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய அடைய சில இயல்புகள் நமக்குள்ளே இருக்கும். அந்த இயல்புகள் என்ன என்று சிந்திப்போம். 1 பேதுரு 2:3 வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள். நாம் பிறந்தது முதல் குழந்தைக்கு பால் அவசியம். பாலை குடிக்கும் அளவு அது வளர வளர அதிகரித்துக் கொண்டே போகிறது. நாம் எவ்வளவுக்கெவ்வளவு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை புசிக்கின்றோமோ அதற்கு தகுந்த அளவுக்கு நாம் வளர்ச்சி அடைவோம். ஒரு பெரிய விருந்து வைக்கிறார்கள், அதிலே பலவிதமான உணவுப் பொருட்கள் பரிமாறப்படுகின்றன. பெரியவர்கள் எல்லாம் நன்றாக புசிக்கிறார்கள். வாலிபர்கள் எல்லாம் மாம்சத்தை இன்னும் அதிகமாய் நன்றாக கேட்டு வாங்கி புசிக்கின்றார்கள். ஆனால் 2 வயது குழந்தை என்ன சாப்பிடும்? அது தாயின் அந்த இருக்கையிலேயே ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு அப்பளத்தை வாங்கி சாப்பிடும். அதுதான் அதற்கு பிரியமான உணவு. குழந்தைக்கு பலமான ஆகாரத்தை புசிக்க தெரியாது, அது அதை விரும்பவும் செய்யாது. தாய்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டு இதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அதற்கு கற்றுத்தருவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவாய் புசிக்கின்றோமோ அவ்வளவுக்கு தகுந்தபடி நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. ஆவிக்குரிய ஆகாரமாகிய திருவசனத்தை பகுத்தறிந்து ஆராய்ந்து பார்த்து அதை புசிக்கும் அளவிலே வித்தியாசம் காணப்படுகிறது. ஒரு வசனத்தை எடுத்து கேள்விகள் கேட்டு அதற்கு ஒத்து வாக்கியங்களை தேடி வைத்து ஆராய்ந்து பார்த்து அதை வாசிப்பதற்கும் மேலிருந்த வாரியாக வாசித்து விட்டு செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே தங்க வசனக்காரன்றே ஒரு வசனம் போட்டிருக்கிறது, அந்த நாளின் வசனத்தை அவர் வாசித்து விட்டு வசனத்தை வாசித்து விட்டோம், கர்த்தரை வேதத்தை வாசித்து விட்டோம் என்று திருப்தியாக போகிறார் என்றால் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அப்பளத்தை புசிக்கும் குழந்தையை போல்தான் இருக்கிறார். எபிரேயர்களின் நிருபம் 5:14 வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நாம் பலமான ஆகாரம், வசனத்தை புரிந்து கொள்ளும் அளவு, வாசிக்கும் அளவு, தியானிக்கும் அளவு ஆகியவற்றை கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம தீர்மானித்துக் கொள்ளலாம். இரண்டாவது, குழந்தைகள் வீட்டுக்குள்ளே ஓடுவார்கள். வீட்டுக்குள்ளே ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற வேகம் தெரியாமல் விரைவாக ஓடுவார்கள். ஆங்காங்கே இடித்துக் கொள்வார்கள், நெற்றியிலே புடைத்துக் கொள்ளும். தாய் தந்தையர் உடனே வந்து தேய்த்து விட்டு வேகமாக ஓடக்கூடாது, மெல்ல போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் எந்த வேகத்திலே செல்ல வேண்டும், எந்த ஒழுங்கிலே நடக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. குழந்தைக்கு தூங்கும் நேரம், விழித்திருக்க வேண்டிய நேரம் அதுவும் தெரியாது. தூக்கம் வந்தால் தூங்கிவிடும். அதிக நேரம் தூங்கும், திடீரென்று எழுந்து இரவு பொழுதிலே ஏதாவது கலாட்டா செய்யும். ஆக அந்த ஒழுங்கு என்பது சிறு குழந்தைகளுக்கு கிடையாது. ஆனால் வளர வளர எந்த நேரத்தில் தூங்க வேண்டும், எந்த வேகத்தில் போக வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் இந்த ஒழுங்கு என்பது வளர்ச்சியின் ஒரு அடையாளம். பிலிப்பியர்களின் நிருபம் 3:16 வசனம், நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒழுக்கம் இருக்கிறது, திருச்சபையிலே ஒழுக்கம் இருக்கிறது. ஆராதனையில எப்படி கலந்து கொள்ள வேண்டும், ஆராதனையில எவ்வளவு பயபக்தியாய் கவனிக்க வேண்டும், எந்த நேரத்தில் சரியாக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், இந்த ஒழுங்குகள் எல்லாம் வளர வளர ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வளர நமக்குள்ளே வருகிறது. அப்படியானால் வளர்ச்சியின் ஒரு அடையாளம் ஒழுங்காக நடந்து கொள்வது. திருச்சபையிலும் சமுதாயத்திலும்
நம்மை சுற்றியிருந்தவர்களுக்கு மத்தியிலும் நாம் கர்த்தரே நாமத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, தன்னை சுத்தமாக காத்துக் கொள்வது. சிறு குழந்தைகள் காலையிலிருந்து சாயந்தரம் வரை அதற்கு இரண்டு மூன்று ஆடைகள் அணிய வேண்டியது இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொன்றாக அது அழுக்காக்கிக் கொண்டே இருக்கும். தரையிலே எது அழுக்கு, தன்னை கரைப்படுத்தும் விஷயங்கள் எது, இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. ஆனால் பெரியவர்கள் காலையிலே போட்ட ஆடையை மாலை வரையிலே அவர் சுத்தமாக காத்துக் கொள்வார். எதெல்லாம் தன்னை கரைப்படுத்தும், எதெல்லாம் அழுக்காக்கும் என்பதையெல்லாம் பார்த்து அவர் விலகிக் கொள்வார். அப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கரைப்படுத்துகிறவர்களுக்கு, அசுத்தமாக்கிக் கொள்கிறவர்களுக்கு விலகி ஓடுகிற அந்த ஓட்டம், இது ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தவர்களுக்குத்தான் தகுதியான ஒன்று. எபேசியர்களின் நிருபம் 2:3, நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். 1 Corinthians 16:16, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். முற்காலத்திலே நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் தற்போது வாழும் வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கரைப்படுத்துகிறவர்களுக்குள்ளே நாம் மூழ்கி கிடந்தோம், ஆனால் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும் உணர்வு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றால் நாம் வளர்ந்து கொண்டே வருகிறோம் என்ற அர்த்தம். இன்னும் கரைப்படுத்துகிறவர்களிலே சிக்கிக் கொண்டிருந்தோம் என்றால் நாம் இன்னும் வளராத குழந்தையாகத்தான் இருக்கின்றோம். 4, தேவனோடு பேசுவதிலே ஒரு முன்னேற்றம். குழந்தையானது தகப்பனிடத்திலே தாயினிடத்திலே சிறு வயது முதல் பேசுவதற்கும் வளரும் போது பேசுவதற்கும் வளர்ச்சி அடைந்த பிறகு பேசுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சிறு குழந்தைகள் சொல்ல தெரியாமல் அழும், அப்பொழுது தாய் தந்தையர்கள் அதை எதற்காக அழைக்கிறது என்று சொல்லி அதன் தேவையை உணர்ந்து அதை கொடுப்பார்கள். இன்னும் கொஞ்சம் பெரிதான உடனே தனக்கு எது சேவை என்று சொல்ல தெரியும். இன்னும் சற்று பெரியவனான பொழுது இன்ன காரியங்கள் எதற்காக வேண்டும் என்று சொல்லி கேட்க தெரியும். பெரியவர்களான பொழுது தாய் தந்தையரிடத்திலே அவர்களுடைய சித்தம் என்ன, அவர்கள் எதை விரும்புவார்கள், எதை விரும்ப மாட்டார்கள் என்பதையெல்லாம் அறிந்து தெளிவாக பேசுகிறது. தேவனோடு பேசும் அனுபவத்திற்கு பெயர் தான் ஜபம். இந்த ஜபத்திலே முதலாவது தனக்கு என்ன தேவை என்று கேட்க தெரியும். பிற்காலத்திலே தேவன் எதை விரும்புகிறார், அவருடைய சித்தத்தின்படி கேட்பது என்பது என்ன, எவ்வளவு நேரம் அவரோடு பேச வேண்டும், இதையெல்லாம் நாம் அறிந்து அதிலே வளர்ந்து கொண்டே வருகிறோம். இப்ப ஜப அனுபவத்திலே வளர்ந்து கொண்டே வந்தோம் என்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டே வருகிறோம் என்ற அர்த்தம். எபேசியர் 5:17, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவிலே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே வந்தோம் என்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறோம் என்ற அர்த்தம். 5, வளர்கிற போது தாய் தகப்பனை பற்றி சொல்லுகின்ற ஒரு தன்மையிலே வளர்ந்து கொண்டே போகும். அப்பா வீட்டிலே இல்லை என்றால் அந்த வீட்டிலே இருக்கிற அடுத்த பெரிய மகனிடத்திலே அப்பா எங்கே சென்றிருக்கிறார்கள், எப்பொழுது வருவார்கள் என்று கேட்பார்கள். அந்த வீட்டிலே இருக்கிற குழந்தையிடம் போய் அப்பா எங்கே போயிருக்கிறார் என்று கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அதற்கு தெரியாது. அப்பா என்ன வேலை செய்கிறார், இப்பொழுது அவருடைய பைனான்சியல் நிலை என்ன, எதை கேட்டால் அவர்களை பெற்றுக்கொள்ள முடியும், எதை அவர் விரும்புவார், இதையெல்லாம் பெரியவன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிக அதிகமாய் கற்றுக்கொண்டே வருகிறோம். அப்படித்தான் தேவகுமாரனை குறித்த அறிவிலும் அவரை குறித்து சொல்லுவதிலும் வளர்ந்து கொண்டே வருகிறோம். 30 தேவாலயத்துக்கு சென்று கொண்டே வருகிறார். அவிசுவாசியான ஒருவன் ஐயா அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னால் அவரால் சொல்ல முடியுமா, நான் என்ன சொல்வது, அதை ஐயரிடத்தில் போய் கேளுங்கள், ஊழியக்காரர்களை போய் கேளுங்கள் என்று சொல்வாராகில் அவர் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கின்றார். அப்படியானால் தகப்பனை பற்றியும் அவருடைய குணநலன்களை பற்றியும் அதிகம் அதிகமாய் அறிகிற அந்த அறிவிலும் அவரை குறித்து சொல்லுவதிலும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். இதுதான் வளர்ச்சியின் ஒரு அடையாளம். 6, மற்றவர்களுக்கு உதவும் அளவு. குழந்தை அடிக்கடி விழும், அதை தூக்கி எடுப்பதற்கு ஒருவர் வேண்டும். ஆனால் அது வளர்ந்து கொண்டே வரும்போது ஒரு சமயத்திலே மற்ற குழந்தைகள் விழுந்தாலும் அதை தூக்கி விடும் அளவுக்கு பலம் உள்ளதாக மாறும். அப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலே சோர்ந்து போய் கிடக்காமல் அநேக சோர்ந்து போனவர்களை தட்டி எழுப்பத்தக்க ஒரு விசுவாசத்தை கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். நாமே அடிக்கடி சோர்ந்து போய் யாராவது நமக்கு வந்து ஜெபம் பண்ணுவார்கள், யாராவது நம்மிடத்தில் வந்து பேசுவார்கள் என்று இருந்தோம் என்றால் நாம் இன்னும் வளரவில்லை என்ற அர்த்தம். ரோமர் 15:1, பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும்.
மற்றவர்களுக்கு உதவும் அளவு, மற்றவர்களுடைய பாரத்தை சேர்ந்து சுமக்கும் ஆற்றல், இவையெல்லாம் வளர்ந்து கொண்டே வரும்போதுதான் அதிகமாய்கொண்டே வரும். ஆவிக்கிற வளர்ச்சியிலே நாம் எத்தனை பேருடைய பலவீனங்களை தாங்குகிறோம், எத்தனை பேருக்கு திறனற்றவர்களுக்கு புத்தி சொல்லியிருக்கிறோம், அதை கொண்டு நாம் ஆவிக்கிற வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கடைசியாக சத்துருவை எதிர்த்து யுத்தம் செய்வது. ஒரு வீட்டிலே பெரிய குழந்தைகள் சிறுகிற குழந்தைகள் இருந்தார்கள் என்றால், அங்கே ஒரு திருடன் உள்ளே புகுந்தான் என்றால் யார் எதிர்த்து போராடுவது? குழந்தை இல்ல, பெரியவர்கள் தான். என்ன செய்ய வேண்டும்? உடனே போலீசுக்கு தகவல் சொல்ல வேண்டும், மற்றவர்களை உதவி கிடைக்க வேண்டும். இப்படி உடனடியாக காரியத்தில் ஈடுபடுவது யார்? பெரியவர்கள் தான். சத்துருவை எதிர்த்து யுத்தம் செய்வதிலே வளர வளரத்தான் அந்த பலமும் அந்த ஆவியும் அவர்களுக்குள்ளே இருக்கும். அப்படித்தான் இன்றைக்கு திருச்சபையை கெடுக்கும் எல்லா சத்துருவையும் எதிர்த்து போராடுவதிலே ஆவிக்குரிய வளர்ச்சியடைந்தவர்கள் தான் முன்னணியில் நிற்க வேண்டும். அப்போஸ்தலர் 20:29, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிற சக்திகளை எதிர்த்து நின்று, கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்வர்களை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் வளர வளரத்தான் நமக்கு வரும். ஆக இந்த 8 தன்மைகளை நாம் சிந்தித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ந்திருக்கிறோமா என்று பார்த்து கர்த்தருக்கு ஏற்றவர்களை செய்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன்.